இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஜூசர் தாங்க, இந்த போர்ட்டபிள் ஜூசர். ஸோ இது வந்து எங்கனாலும் நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த ஜூசர் இதில் தண்ணியில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுட்டு கீழே வட்டினா வந்து நீங்கள் அதாவது அவங்களுக்கு ஃபுல்லாக ஜூஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, ஸோ இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ப்ரோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே இருக்கிறத இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்க, இவ்வளோ பெருசாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு நட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், பாதாம் பிஸ்ட் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து கதை கிச்சனில் இருக்கீங்கன்னா அஞ்சரை பெட்டி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்றதை நீங்களே கெஸ் பண்ணுங்க ப்ரோ. இதுவா ப்ரோ? ஆ, இதை பெயிண்ட் அடிக்கிற மிஷினா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா அயன் பாக்ஸ் ப்ரோ. அயன் பாக்ஸ்? அயன் பாக்ஸ், அது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த கட்டில் மாதிரியே இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த சணல் கட்டில்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கட்டில் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கிள் கண்டெய்னர் வந்துடும், இல்லை வந்து நீங்கள் ஊறுகாவோ பொடி எண்ணெய் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் தான் ப்ரோ. இது ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இது என்னன்னா ஒரு லென்ஸ் மக் ப்ரோ. ஸோ இது பாருங்க, ஸோ கேமரா லவர்ஸ் அப்புறமேட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கலாம். நீங்க திருப்பி அப்படியே ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த கிரி படத்துல பாத்துருப்பீங்க, அர்ஜுன் படத்துல இருந்து ரீமாசன் வச்சிருப்பாங்க, எங்க போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிருவாங்க. வரையில பாத்துட்டு என்னடா கடையை விரிச்சு தண்ணுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் நீங்க எங்க போனாலும் அப்படியே போய் கடையை விரிச்சுக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இது பாருங்க, ஸோ இது வந்து உங்களுக்கு சின்ன ஸ்டூல் ப்ரோ. நம்ம எங்க வந்து டெய்லி டேஸ் என்ற ஷாப் தான் வந்திருக்கும். அந்த ஷாப் பத்தி நீங்க நிறைய யூடியூப்ல பாத்துருப்பீங்க. சோ நானும் அதை பார்த்தா இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய கிச்சன் கேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஷாப்போட லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணாநகர். அண்ணாநகர் நீங்க சென்னை அண்ணாநகர் நினைச்சிக்காதீங்க, இது சென்னை அண்ணாநகர்லாம் கிடையாது. பட்டாபிராம், பட்டாபிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜ்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வெளியே வந்தாலே அண்ணாநகர் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அட்ரஸ்க்காக. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷாப்புள்ள வந்துட்டோம். நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரதர் தான் இருக்காரு. ஹலோ பிரதர். ஹாய் ப்ரோ. ஹாய். நம்ம கிட்ட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஜெட்ஸ் தான் ப்ரோ. ஸோ கிச்சன் கேஜெட்ஸ் வந்து யூனிக்கான கிச்சன் கேஜெட்ஸ். வேறு எங்கேயுமே நீங்கள் வேறு எந்த கடைக்கு போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லலாம். அதனால ஆமாம் கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மாதிரி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வித்தியாச வித்தியாசமாக நீங்கள் எது எடுத்தாலுமே புரியாது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஜூசர் தாங்க, இந்த போர்ட்டபிள் ஜூசர். ஸோ இது வந்து எங்கனாலும் நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போது வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த ஜூசரில். சரி, நான் இப்போ தண்ணி ஊற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. சரி பாருங்க, இதில் தண்ணியில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் பால் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கீழே வந்து உங்களுக்கு பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டன் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது பாருங்க, கீழே பட்டன் வந்து நீங்கள் அதாவது அவங்களுக்கு ஃபுல்லா ஜூஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க எங்க வெளியே இருந்தாலும் நீங்க அப்படியே வந்து ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கிறதுனால நீங்க வெளியே எங்க போனாலும் நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இதுல வந்து இன்னொரு டைப்பும் இருக்கு. ஸோ இந்த டைப் பாருங்க, இது வந்து இந்த இதை கழட்டிட்டு இதுல வந்து நீங்க ஜூஸ் ஃப்ரூட்ஸ் அக்கமெண்ட் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அப்படியே நீங்க இதை க்ளோஸ் பண்ணிடணும். என்ன ப்ரைஸ் ப்ரோ இது? இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 340 வரும் ப்ரோ இது ரேட்டு. இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் ஹோல்சேல் ரேட் வரும் ப்ரோ, 450 ரூபாய் இது ரேட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டு ரேட் இருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டும் இருக்கும் ரீட்டெயில் ரேட்டும் இருக்கும். ஸோ நான் இப்ப வீடியோ சொல்றேன் ஹோல்சேல் ரேட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெப்சைட் இருக்கிறதுனால ஹோல்சேல் வெப்சைட் இருக்கு ரீட்டெயில் வெப்சைட் ரெண்டுமே நான் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது பார்க்கும்போது நீங்க ஹோல்சேல் ரேட் கேட்டுட்டு கஸ்டமர் பாக்குற வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க ரீட்டெயில் வெப்சைட் குள்ள போயிருவாங்க. நம்மகிட்ட வந்து ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டு வெப்சைட் இருக்கு. ஸோ வந்து யாருக்கு என்ன நீங்க வந்து இப்போ பிசினஸ் பண்றீங்க வீட்டுல இருந்து ரீசெல்லிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஹோல்சேல் வெப்சைட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 2000 மேல பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஹோல்சேல் வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரீட்டெயில் வந்து நீங்க ஒன்று ரெண்டு கூட வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுமே நம்மகிட்ட சிஓடி இருக்கு, பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீபெய்ட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப ஷிப்பிங் சார்ஜ் கம்மியாகவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேட்டை நம்ம வீடியோல ஹோல்சேல பார்த்துட்டு டேரக்டா ரீட்டெயிலுக்கு போயிடுவாங்க. ரீட்டெயில் வெப்சைட் போனீங்கன்னா ஒரு 30-50 ருபீஸ் வந்து அதிகமா இருக்கும் ரீட்டெயில் ரேட்ல. அதை பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்க வீடியோல ஒன்று சொல்றாங்க வெப்சைட்ல ஒன்று இருக்கு ஃபேக்கு உங்க வந்து போலி அப்படின்னு. அதுக்காக தான் நான் சொல்லிடுறது. இப்போ நீங்க ஹோல்சேல் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நான் இப்ப சொல்ற அதே ரேட் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இல்ல கம்மியா கூட இருக்கலாம் ஓகேங்களா. அதனால அதை மட்டும் நான் கிளியரிஃபை பண்ணிக்கிறேன், அந்த பிரச்சனை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ அடுத்து இது பாருங்க, இது வந்து சோலார் லேம்ப். சோ சோலார் லேம்ப் இது வந்து நைட் வெளியே நீங்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சோலார் பேனல் வந்துடும், இதுல வந்து உங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆயிடும். நைட் டைம்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு லைட் எரியும். இது எப்ப லைட் எரியும்னா இங்க லைட் சோர்ஸ் இல்லைன்னா தான் லைட் எரியும். சோ ஆட்டோமேட்டிக்கா நைட் ஆச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும், பகல் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிடும். சரிங்களா? அப்படியே ப்ரோ, வெளியே நீங்க சோலார்ல பட்டுச்சுனாலே சார்ஜ் இன்னொரு தடவை பண்ணுங்க நல்லா இருக்காது பாக்குறது. பாருங்க
எடுத்தோன்னு நின்றோம். சோ நைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 100 எல்இடி இருக்கும் ப்ரோ. சோ அதான் நல்ல பிரைட்னஸ் தரும் உங்களுக்கு. இதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிளும் இருக்கு, சிங்கிளும் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து 155 ரூபீஸ் வரும், இது வந்து 190 ரூபீஸ் வரும் ப்ரோ. 190 ரூபா வரும் இது ரெண்டும். சோ அடுத்து இதை பாருங்க, எம்ரி ரோல். ஸோ நம்மகிட்ட வந்து எம்ரி ரோல் இருக்கு, எம்ரி ஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம எம்ரி இந்த எம்ரி ஷீட்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, துருலாம் இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ஸ்பான்ஸ்ல கோட்டடா எம்ரியில வரும். ஸோ இது வந்து அடிபிடிச்ச பாத்திரம் அப்படின்னு இந்த பால் பாத்திரம் ரொம்ப அடிபிடிச்சிச்சுன்னா அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு, குக்கர்லாம் தேய்க்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது எவ்வளவு வேணுமோ அது ரோலாக எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் நீங்க கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு பெரிய ரோலா வந்துடும். இது பாத்தீங்கன்னா 110 ரூபா வரும். இந்த ஸ்பான்ஸ் வந்து செட் ஆஃப் 3 வரும், செட் ஆஃப் 3 வந்து உங்களுக்கு 75 ரூபீஸ் வரும். அடுத்து பாருங்க, இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்கா இருக்க ப்ராடக்ட் ப்ரோ. ஆக்சுவலா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குங்களா, இதுல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆரம்பிச்சிடும். சோ இது வந்து இன்னும் இருட்டுல பார்க்கும் நல்லா இருக்கும். நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க, இங்க பாருங்க பாருங்க. எண்ணெய் பிசுக்கெல்லாம் கிளியரா இருக்கும், கெமிக்கல் இருக்கும். சோ இது வந்து ஈஸியா உங்களுக்கு என்ன ஆகும், எண்ணெய் பிசுக்கெல்லாம் தண்ணி மாதிரி உடஞ்சிரும் இது அடிச்சோன்னா. அப்புறமா நீங்க ஒரு வெட் கிளாத் தொடச்சிட்டீங்கன்னா போதும், கிளீன் ஆயிடும் ப்ரோ உங்களுக்கு கிச்சன். என்ன பிரைஸ் ப்ரோ இது? இது பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ் வரும் ப்ரோ. 200 ரேட். ஓகே. அடுத்து இது பாருங்க, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்ப்ரே. ஸோ இந்த லீக்கேஜ் ஸ்ப்ரே வந்து உங்க வீட்டில் ஷீட்டு ஓடுலாம் பார்த்தீங்கன்னா கிராக்கா இருக்கு, தண்ணி ஒழுகுது அப்படின்னா இது அடிச்சுக்கலாம். இது வந்து ரப்பர் ஸ்ப்ரே தான், ஸோ லிக்விட் ரப்பர். இது வந்து எங்க வாட்டர் இருக்கோ கிராக் இருக்கோ அங்கே வந்து நீங்க அடிச்சிங்கன்னா போதும், அப்படியே காஞ்சோன்னா ரப்பர் மாதிரி கெட்டி ஆயிடும். அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி ஒழுவாது, நல்லா இருக்கும், சீல் ஆயிடும். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் தான். ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் மாஸ்டர் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ இந்த ஸ்டார் மாஸ்டர் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னா ஒரு குளோப் மாதிரி இருக்குங்களா, இது சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டார் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். சூப்பரா இருக்கு என் ட்ரெஸ்ல என்ன பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு சீலிங் வரைக்கும் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மல்டிபிள் கலர்ஸ், டபுள் கலர், ட்ரிபிள் கலர் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் ரொட்டேஷனும் இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க இன்னும் ப்ராஃபிட்டபிள் ப்ரோ உங்களுக்கு நம்ம கிட்ட பொறுத்தவரைக்கும். சோ 2000 மேல வாங்கினாலே போதும். அடுத்து பாருங்க, இந்த ஃபோம் கிளீனர் நான் காமிச்சல, அதே ஃபோம் கிளீனர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டி பர்பஸ் ஃபோம் கிளீனர். சோ இது வந்து எதுக்குன்னா கார் இன்டீரியர்ல உங்களுக்கு டேஷ்போர்டு, சீட்டு, லெதர் சீட் எல்லாம் கொஞ்ச நாள் டஸ்ட் ரொம்ப படிஞ்சிருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த இது. சோ இது டயர் ஃபோம் கிளீனர் இருக்கும், ரப்பர் பேஸ்டா இருக்கு. எதா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கலர் மங்கிரும், ஒரு மாதிரி டல்லா இருக்கிறது எல்லாமே இந்த இந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா போதும், ஃபுல்லா உங்களுக்கு டயர்ல வந்து கிளீன் ஆயிடும் கார் டயர். என்ன பிரைஸ் ப்ரோ இது ரெண்டும்? இது ரெண்டுமே 200 தான் ப்ரோ. ஓகே ஓகேங்களா. சோ அடுத்து பாருங்க, சோ இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இது வந்து ஸ்ட்ராவோட இருக்க ஒரு காஃபி ஜூஸ் மக். சோ ஜூஸ் மக் இது வந்து நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சிப்பனையும் குடிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்துடும். சிப்பர் இல்லாம உங்களுக்கு இந்த ஓப்பனிங் இருக்குங்களா, இந்த ஓப்பனிங் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. சோ ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா, இந்த ஸ்ட்ரா வந்து நீங்க சொல்லிட்டு ஸ்ட்ராவிலையும் குடிச்சிக்கலாம். சோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சோ மேல வந்து அர்க்லிக்ல கேப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து இது கிளாஸ் ப்ரோ, பியூர் கிளாஸ் தான் உங்களுக்கு. அதனால குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 170 ருபீஸ், 170 ரூபா வரும் ப்ரோ இது ரேட்டு. அடுத்து இது பாருங்க, பேக் ஸ்ட்ரெச்சர். சோ இது வந்து முதுகு வலிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ற முதுகு வலி, நானே ஆக்சுவலா எங்க வீட்டுல நான் யூஸ் பண்றேன்.
இப்படி மடக்கிட்டு அப்படியே இது மேல நீங்க படுத்துக்கணும் ப்ரோ. கரெக்டா உங்க பேக்ல முதுகுல வந்து நீங்க வைக்கிற மாதிரி வச்சு படுத்துட்டீங்கன்னா போதும். சோ இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் ஸ்பைக்ஸா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா என்ன பண்ணும், உங்களுக்கு அக்குபென்சர் மாதிரி முதுகுல வந்து நல்ல ப்ரெஷர் பாயிண்ட்ல வந்து குத்தம், அதனால வந்து பிளட் ஃபுளோ நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் பெயின் ரிலீஃபா இருக்கும் ப்ரோ. சோ இதுல வந்து ரொம்ப பெயினா இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க ஆங்கிள் வச்சுக்கலாம், இல்ல லைட்டா இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து நீங்க கம்மியும் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் மாத்தலாம், இதுதான் இது மினிமம் இருக்கிறது. சோ அவட்டுக்கு கரெக்டா உங்களுக்கு அந்த லம்பாருக்கு மட்டும் சப்போர்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, பேக் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா 180 ரூபீஸ், 180 ரூபா தான் ப்ரோ. பரவாயில்லை, ஹார்ட் பிளாஸ்டிக்கு 180 ரூபீஸ் தான் யூஸ் பண்ணுங்க. சோ அடுத்து நான் உங்களுக்கு பொருள் காட்டுறேன் ப்ரோ, இது பாருங்க. சோ இது என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ அது சமையல் பண்ணுவாங்களே அந்த நறுக்குறதான காய்கறி அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது ஆக்சுவலா வந்து ஒரு டேபிள் ப்ரோ, டேபிள். சோ உட்காந்து எழுதுறதுக்கு சின்ன பசங்களுக்கான டேபிள் பாருங்க. அடைக்கும் இது அப்படியே மடிச்சு நீங்க எங்கனாலும் ஓரமா அப்படியே நிக்க வச்சிடலாம். தேவைன்ற போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் அண்ட் மெட்டீரியல் ப்ரோ, நல்லா திக்கா இருக்கும். இது வந்து ஸ்டீல்ல வரும் ப்ரோ, கால் ஃபுல்லாவே. இது ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல ஜஸ்ட் 290 ரூபீஸ் ப்ரோ, 290 ரூபா தான். சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படிங்க 90 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ குவாலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா. சோ வெளியே வந்து இது 450-500 விற்கிறாங்க ப்ரோ, நம்ம கிட்ட 290 ரூபீஸ் தான் வரும். அடுத்து பாருங்க, இப்ப இந்த சம்மர் சீசனுக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம லேடிஸ்க்கு சம்மர் சேல் அப்போ எப்பயுமே. சோ இது பாருங்க, ஏன்னா வந்து நம்ம நார்மலா லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகும்போது வந்து இந்த ஸ்கார்ஃப் கட்டுவாங்கல்ல, கைக்கெல்லாம். சோ இது பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்த மாதிரி வந்துடும் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனு ஒயிட் மெட்டீரியல். ஜஸ்ட் என்ன பண்ணா இப்படி எடுத்து போட்டுடணும் ப்ரோ, அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிடும். ஃபேஸ் கவர் பண்றதுக்கு இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, இது பாருங்க இருக்குங்களா. சோ இதை வச்சு அப்படியே நீங்க கட்டிடணும் ப்ரோ, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. ஃபுல்லா உங்களுக்கு ஃபேஸ் நெத்தி கவர் ஆயிடும், அப்புறமேட்டு உடம்புல உங்களுக்கு கையும் கவர் ஆயிடும். சோ நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு கையும் வந்து தனியா அதுக்கு கிளவுஸ் போடுவாங்கல்ல, அதுவும் தேவை கிடையாது, அப்படியே வச்சு நீங்க ஓட்டிக்கலாம். வாவ், இது என்ன பிரைஸ் ப்ரோ, இது சூப்பரா இருக்கு. இது நீங்க பாருங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் ஈஸி, டக்குனு எடுத்து நீங்க மடிச்சு வச்சிடலாம். என்ன பிரைஸ் ப்ரோ இது? ரேட் பாத்தீங்கன்னா 300 ரூபீஸ் ப்ரோ, 300 ரூபா வருது இது ரேட்டு. சோ திருப்பி இந்த சம்மர்ல இன்னும் குவான்டிட்டியா எடுக்கும்போது உங்களுக்கு ஹோல்சேல்ல கம்மியும் பண்ணி தரலாம் ப்ரோ. 300 ரூபீஸ் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மெட்டீரியல், சூப்பரா ஸ்மூத்தா இருக்கும் ப்ரோ. 300 ரூபீஸ் வரும் இது ரேட்டு. அடுத்து இது பாருங்க, ஆயில் கெட்டில். சோ இந்த ஆயில் கெட்டில் இப்ப சம்மா ரன்னிங் ப்ரோ, இப்பதான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல எல்லாரும் வீட்லயுமே எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரீயூஸ் பண்ணுவோம் வீட்டுல மட்டுமே. எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 தடவையா திருப்பி அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரிதான் வந்து வைப்போம். எங்க வீட்டுல அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு கொடுத்தேன். இது என்னன்னா வந்து ஆயில நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுல அப்படி இப்ப நீங்க சிக்கன் எல்லாம் வறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் மீன் எல்லாம் அந்த சின்ன சின்னதா பொடி பொடியா கருகுனதெல்லாம் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே. சோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணாம தான் ஊத்துவோம். இது பாருங்க, உங்களுக்கு ஃபில்டர் வந்துடும். சோ நீங்க சமைச்சு இதுல வறுத்துட்டு அப்படியே இதுல நீங்க சுழசுழுக்க எண்ணெய் எல்லாம் அதுல வந்து ஊத்த முடியாது, பிளாஸ்டிக் இதுல தான் வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அலுமினியம் ப்ரோ, அதனால சுழசுழ எண்ணெயை வறுத்துட்டு கூட மொத்தமா நீங்க அந்த எண்ணெயை ஊத்துறீங்கன்னா அந்த இது எல்லாமே இங்கே நின்றோம், உள்ள உங்களுக்கு எண்ணெய் மட்டும் இருக்கும். ஃபேன் டஸ்டர். ஸோ வீட்டில் வந்து ஃபேன்லாம் டஸ்ட் பண்ணுறதுக்கானது ப்ரோ. ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்டில் நீங்கள் கார்லாம் துடைக்கணும்னா கூட இது தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் என்ன பண்ணால் நீங்கள் எதாவது ஃபிட் பண்ணிடணும் ப்ரோ, இந்த த்ரெட்டை மட்டும் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து வாட்டர் அடிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ஃபேன் துடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி மடிச்சிக்கலாம். எப்படி மடிச்சாலும் அந்த இதில் அப்படியே அந்த பொசிஷன் அப்படியே நிற்கும். ஸோ வந்து இப்போ இது துடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக இந்த விங்ஸில் வச்சுட்டு அப்படியே நீங்க ஃபுல்லா தொலைச்சு எடுத்துக்கலாம். கரெக்டா சைஸுக்கு மட்டும் மடிச்சா போதும், ஃபுல்லா நீங்க தொலைச்சு எடுத்துக்கலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷபிள். சோ இப்ப இந்த ராக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரே ஒரு பெண்டு, அப்படியே இந்த ராக்கு உள்ள இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் நீங்க தொலைச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் ப்ரோ. சோ இது பாருங்க, சோ இது ஃபுல்லா நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். தொட்டு பார்க்கலாமா இது பாருங்க, இது எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஃபுல்லா மைக்ரோ ஃபைபர் தான், நல்ல தூசியும் உரியும். இது பாருங்க, நல்ல குவாலிட்டி, எப்படி வேணா நீங்க பெண்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது ப்ரோ.
உடையாது வளையாது வளையும் எதுவும் ஆகாது. ஆமா சார், இது பாருங்க, இது ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 170 ரூபீஸ், 170 ரூபாய் இது ரேட்டு. பரவாயில்ல, எல்லாமே சேர்த்து 170 ரூபாய் வரும். ரீயூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி. சரிங்க ப்ரோ, இவ்வளவு கம்மி கம்மி பிரைஸா தரீங்களா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அதுதான் நம்மளுக்கு என்ன, ஹோல்சேல்ல போகும்போது குவான்டிட்டி அதிகமா போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஓரளவுக்கு மார்ஜின் கிடைக்கும். ரீட்டைல தான் ப்ரோ நல்லா கிடைக்கும். நீங்க வாங்கி விக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். சோ கடையில ரீசெல்லிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுக்குறேன், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க. அடுத்து இது பாருங்க, இது வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நம்ம நார்மல் க்ளோஸ் ஜாரில் வைக்கும் என்ன ஒரு மாதிரி வெம்பி போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும் இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 48 ரூபீஸ், 48 ரூபா வரும் ப்ரோ இந்த பாக்ஸ். ஸோ அடுத்து இது பாருங்க, 3D மசாஜர். ஸோ இந்த மசாஜர் வந்து நம்ம கழுத்து வலிக்கு, ஏன்னா கை வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு, காலுக்கு, கழுத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வலிக்கு நல்லா வந்து உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தாலும் எதுவும் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் வரும் உங்களுக்கு, நல்லாவே இருக்கும் குவாலிட்டி. இது ரேட் வந்து 130 ரூபீஸ் வரும், 130 ரூபா. சோ இது பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, சோ இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ப்ரோ. சோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மேல இருக்கிறத இங்க டிஸ் பண்ணீங்கன்னா போதும். இங்க பாருங்க, இவ்வளவு பெருசா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும், ஃபிளவர் பெட்டல் மாதிரி. சோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு நட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம், பாதாம் பிஸ்டா அந்த மாதிரி போட்டு சாப்பிட வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து கிச்சன்ல இருக்கீங்கன்னா அஞ்சரை பெட்டி மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சீரகம் இது இதெல்லாம் போடுறதுக்கு. சோ இதுல மெயின் இதே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்துடும் ப்ரோ. சோ இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே மொபைல் வச்சுக்கலாம். சோ யூடியூப் பாத்திரே சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கிச்சன்ல, இதுல வந்து நீங்க அப்படியே போன் வச்சு யூடியூப் பாத்திரே சமைச்சிக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸ். இது ஆக்சுவலா பெரிய சைஸ், சின்ன சைஸும் இருக்கு. சோ இது கேண்டி பாக்ஸ். சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ரேட் வந்து 175 ரூபீஸ் வரும், இதுல சின்ன சைஸ் வந்து 135 ரூபீஸ் தான், 130 ரூபா 135 வரும். அடுத்து இது பாருங்க, இது வந்து ஸ்ட்ரா. சோ இதுல ஸ்ட்ரால வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா. சோ ரீயூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுல இருக்கவங்க குழந்தைங்க அவங்களுக்குலாம் நீங்க வச்சுக்கலாம், டிராவல்ல போகும்போது எடுத்துட்டு போய்க்கலாம். சோ இதுல வந்து ரெண்டு இது இது வந்துடும், கவுட் வந்துடும், ஸ்ட்ரைட்டு கிளீன் பண்ற ப்ரஷ் எல்லாமே சேர்த்து வெறும் 59 ரூபீஸ். 59 ரூபீஸ் 50 ரூபா தான் ப்ரோ வந்து ரேட்டு. ஓகே, இது மாதிரி பெண்ட் பண்ணிட்டு நீங்க கிளீன் பண்ணிக்கலாம், திருப்பி இடையே மினியா நீங்க சுருக்கி வச்சுக்கலாம். சோ இது நல்லாவே ஹைட் ஓரளவுக்கு வரும் ப்ரோ. சோ இதுல வந்து இன்னொரு மாடல் இருக்கு, 100 இன்ச், இப்ப ஸ்டாக் இல்ல பிரசன்ட்லி, செம்ம ஹைட்டா போகும். சோ இது பாருங்க, இவ்வளவுதான், இது ஒரு டீசென்ட் சைஸா நீங்க தொடக்கிற கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட உங்களுக்கு அப்படியே டபுளா வரும், இந்த லென்த்ல டபுளா வரும், 100 இன்ச். இது 50 இன்ச், அதுவும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது அதை நீங்க வெப்சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இதெல்லாம் பாருங்க, இது வந்து டிராவல் சோப் ப்ரோ. சோ வந்து டிராவல்ல போகும்போது நீங்க கை கழுவணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஷீட்ஸ் இருக்கும் இதுல உள்ள, தெரியுதுங்களா, ஷீட் ஷீட்டா இருக்கும். சோ இத ஒரு ஷீட் எடுத்து கையில வச்சு நீங்க அப்படியே பைப்ல போயிட்டு நீங்க அப்படியே தண்ணி பண்ணீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு நிறைய வந்துடும். சோ இது ஆக்சுவலா சோப் அப்படின்னு நீங்க கை கழுவிக்கலாம். இது என்ன பிரைஸ் இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து 20 ரூபீஸ் வரும் ப்ரோ. அவ்வளவுதானா, 20 ரூபீஸ் தான் இது ப்ராடக்ட். அடுத்து இது பாருங்க, இது வந்து ஸ்க்ரூ ஸ்டிக்கர். சோ நார்மல் ஸ்டிக்கர்ல வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ வந்துடும் ப்ரோ, நட்டு வந்துடும், ஸ்க்ரூவும் வந்துடும். சோ இந்த ஸ்க்ரூல நீங்க ஏதாவது போட்டோ ஃப்ரேம் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோத்துல உங்களுக்கு சோத்துல ஆக்சுவலா இது ஸ்டிக்கர் அவ்வளவு ஒட்டாது. உங்களுக்கு வந்து டைல்ஸ்ல இல்லைன்னா உட்ல வந்து நீங்க போட்டுக்கலாம், கதவு எல்லாம் நீங்க ஒட்டிட்டு அப்படியே இந்த நட்டு வந்து நீங்க போட்டு டைட் பண்ணிக்கலாம் ப்ரோ, எந்த இது போட்டாலும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 10 ரூபா வரும் இது ரேட்டு ஹோல்சேல்ல. இது பாருங்க, இது வந்து ஃபிங்கர் ப்ரொடெக்டர். சோ காய்கறி எல்லாம் கட் பண்ணும் போது கை கட்டாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க கத்திய வச்சு அப்படியே கட் பண்ணிட்டே வரலாம். சோ விரல் வந்து எதுவும் வெட்டாது, காயம் ஆகாம இருக்கும். சோ இது ரேட் பாத்தீங்கன்னா 45 ரூபீஸ், 45 ரூபா தான் வரும் இது ரேட்டு. அடுத்து இது பாருங்க, இது வந்து பிக்கிள் கண்டெய்னர். சோ ஊறுகாயெல்லாம் வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள் வைக்கிற செட்டு ஓப்பன்ல இருக்கு, இது பாருங்க. சோ இது வந்து நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஸ்பூனும் வந்துடும் ப்ரோ. அந்த செட்டு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்பூன் இருக்கும். சோ ஊருக்கு எல்லாத்தையும் அப்படியே டவர் மாதிரி நீங்க அடிக்க வச்சுக்கலாம். எது வேணுமே எடுத்துக்க முடியும், நல்லா பிரிட்டியா உங்களுக்கு டைனிங் டேபிள் வச்சுக்கோங்கன்னா இதுதான் ஹார்ட் ஆஃப் தி பீஸ், அழகா தெரியும். சோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 150 ரூபீஸ், 150 ரூபா தான் வரும் ரேட்டு. அடுத்து இது பாருங்க, இது பாட் ஹோல்டர். சோ இது எதுனா நீங்க அவன்ல எல்லாம் எல்லாமே வச்சுட்டு நீங்க அதை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றது ப்ரோ, ஒரு கிளவுஸ் மாதிரி. சோ கறி துணி வச்சு எடுப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு சின்ன பப்பட் கிளவுஸ் மாதிரி வந்துடும். சோ இதை வச்சு நீங்க சூடா இருக்க பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம், எதுவுமே ஆகாது. ஆஹா, எதுவுமே ஆகாது, நல்லா ஹீட்டும் தாங்கும். சோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 70 ரூபீஸ் ப்ரோ செட்டு. 70 தானா? ஆமா, 70 ரூபீஸ் தான் வரும் செட்டு.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கண்டெய்னர்ஸில் நிறைய டைப் இருக்கு ப்ரோ. ஸோ செட் ஆஃப் 5 கண்டெய்னர், செட் ஆஃப் 6 இந்த மாதிரி எல்லாமே ஏர் டைட் கண்டெய்னர், குவாலிட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஏர் டைட்டு லிக்விட் டைட்டும் கூட. ஸோ லிக்விட் கூட உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஸோ இது பாருங்க, இது வந்து கார் டஸ்ட்பின். ஓ, கார்கே டஸ்ட். கார்கே டஸ்ட்பின், ஏன்னா சின்ன சாப்பிட்டுட்டே வருவாங்க சில பேர், அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நீங்க வெளியே கூட்டுவீங்க. அதுக்கு பதிலாக இதை வந்து வச்சுக்கலாம். இதுல பாருங்க, நீங்க உள்ள போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஸோ திருப்பியான வாசன் வந்து ஏசியில் வராமல் இருக்கிறதுக்காக அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் கப் ஹோல்டரில் எல்லா கப் ஹோல்டருமே செட் ஆகிடும் ப்ரோ. ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ், 55 ரூபா தான் வரும் இது ரேட்டு. அடுத்து நம்ம இந்த மாதிரி இங்கே பாருங்க, இது எல்லாமே ஆர்டிட் கண்டெய்னர்ஸ் தான், அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷலைஸாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் கண்டெய்னர் ப்ரோ. ஸோ இது நம்மகிட்ட எப்பவுமே நல்லா ஓடுற ப்ராடக்ட். ஸோ என்னன்னா ஒரே கண்டெய்னர்ல உங்களுக்கு 4 விதமான பொருளை நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாது. ஸோ இது பாருங்க தெரியுதுங்களா. சார் இந்த கண்டெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 வகை பருப்பு இருக்கு, கடல இருக்குன்னா ஒன்னொன்னு இதுல தனித்தனியா நீங்க கொட்டி வச்சுக்கலாம். எது வேணுமோ அதை மட்டும் நீங்க ஓபன் பண்ணி அப்படியே கொட்டிக்கலாம் ப்ரோ. ஸோ இதுவும் ஏர் டைட்ல தான் வரும் உங்களுக்கு, 4 கேப் நல்லா டைட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம சின்ன சின்ன கிச்சனா இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இது ஒரு 4 வாங்கினீங்கன்னா அடிக்கி வைக்கும்போது இவ்வளவுதான் ப்ரோ வரும். ஆனா பாத்தீங்கன்னா 16 வகையான பொருளை நீங்க வைக்க முடியும். சரிங்களா, அதாவது 4 வாங்கினீங்கன்னா 16 வகை பொருளை நீங்க வச்சுக்க முடியும் இத்தனோண்டி இடத்துக்குள்ளே, அதனால ரொம்ப சேவ் ஆகும் இடம். ஸோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 135 ருபீஸ் தான், 135 ரூபா வரும் ஒரு கண்டெய்னர். ஸோ இதுல வந்து நம்மகிட்ட 2 செக்ஷன் இருக்கு, 3 செக்ஷன் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் வரும். எது வேணுமோ அதை மட்டும் நீங்க அடுத்திருப்பி அப்படி நீங்க கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி 3 செக்ஷன்ஸ் 2 செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லா ரேட்டுமே 135 தான், 135 ரூபா தான் எல்லா ரேட்டுமே வரும். ஓகே ஓகே. அடுத்து நம்ம கிட்ட ஸ்ப்ரே மாப் ப்ரோ, இங்க அப்படி இங்க வாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற ஸ்ப்ரே மாப்பு. ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்னா நம்ம வீட்டில் மாப் போடணும்னா அதுக்கு தனியாக மாப்பு எடுக்கணும், அப்புறமேட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும்ல. அதுக்கு பதிலாக இதுல நீங்க எப்பவுமே இதுல என்ன பண்ணலாம்னா லைசாலும் தண்ணியும் ஊத்தி இந்த பாட்டில ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள லோட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் ப்ரோ. ஸோ இங்க மேல ஹேண்டில் இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே ஸ்ப்ரே ஆகும் ப்ரோ. ஸோ இப்போ பாருங்க கீழே தெரியுதுங்களா, ஸ்ப்ரே ஆகி தெரியுதுங்களா உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. சோ அப்படியே நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே நீங்க வீட்டுல துவைச்சிக்கலாம் ப்ரோ. டக்குன்னு ஏதோ ஊத்திடுச்சு இல்லைன்னா வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னா டக்கு டக்குன்னு நீங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணி நீங்க துவைச்சா போதும். ஸ்ப்ரே ஆகி தெரியுதுங்களா, அப்படியே துவைச்சிக்க முடியும் அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க என்ன ஃப்ளோர் கிளீனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்டயும் அந்த ஃப்ளோர் கிளீனர் இருக்கு, அந்த ஃப்ளோர் கிளீனர் கூட நீங்க வாங்கிக்கலாம். கான்சன்ட்ரேட்டர் நம்ம கிட்டயும் விற்குது, வெப்சைட்ல இருக்கும், நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரேட்டு பாத்தீங்கன்னா ஹோல்சேல ஜஸ்ட் 480 ருபீஸ், 480 ரூபா தான் ப்ரோ இந்த ரேட்டு. அதை பாக்கலாம் நம்ம. ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் மட்டும் இருக்கு ப்ரோ, 1 லிட்டர் பிளாஸ்டிக் ஆயில் பாட்டில் இந்த மாதிரி நாசிலோட வரும், இந்த மாதிரி நாசிலோட வந்துடும். ஸோ இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 110 ருபீஸ், 110 ரூபா தான் ப்ரோ வரும். ஸோ அடுத்து உள்ளே காமிச்ச ஆயில் கெட்டில்ஸ், அப்புறமேட்டு ஜூசர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு அதெல்லாம் போடுறதுக்கு நீங்க அப்படியே புழிஞ்சு போடுற ஜூஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ருபீஸ், 230 ரூபா தான் வரும். அடுத்து இது பாருங்க கைரோபோல். ஸோ சின்ன பசங்க கிட்ட நம்ம சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கொட்டிடுவாங்க கீழே. அதனால வந்து இதுல நீங்க ஸ்நாக்ஸ் வச்சீங்கன்னா குழந்தைங்க என்னதான் தலைகீழ அது கவுத்தினாலும் அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கும், அதனால கொட்டாது. இப்போ தலைகீழ கவுக்குறீங்க பாருங்க, கண்டெய்னர் மட்டும் இப்படி இருக்கும் தெரியுதுங்களா. அதனால வந்து டக்குன்னு கொட்டாது உங்களுக்கு அந்த சாதம் எதுவுமே. அதனால ஸ்நாக்ஸ் எல்லாமே தைரியமா நீங்க கொடுத்துக்கலாம், சாப்பிடாத நேரத்துல அப்படியே நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ப்ரோ. அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 63 ரூபா, 63 ருபீஸ் தான் ப்ரோ இது ரேட்டு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த பேஸ்கெட் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டபுள் பேஸ்கெட். ஸோ இது பாருங்க. ஸோ இது வந்து நீங்க ஜஸ்ட் நார்மலா இத்தனோண்டு பாக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க இது ஓபன் பண்ணீங்கன்னா இவ்வளோ பெரிய பேஸ்கெட்டா மாறிடும் ப்ரோ. ஸோ இது வந்து நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது அப்புறமேட்டு பிக்னிக் போகும்போதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தேவையான இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ, சிம்பிள் தான். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 ருபீஸ், 180 ரூபா வரும் ப்ரோ. ஸோ கிஃப்டிங் பர்பஸ்ல நிறைய இதான் கேட்கறாங்க. அடுத்து இது பாருங்க, இது வந்து மெதுவோட மேக்கர்ல, எஸ்எஸ் மெதுவோட மேக்கர். ஸோ ஸோ இது வந்து மெதுவோட போடுறதுக்குலாம் யூஸ் பண்றது ப்ரோ. ஸோ ஹோட்டல்ல இதான் ப்ரோ யூஸ் பண்றாங்க. ஸோ இது பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மாவு எல்லாமே போட்டுட்டு இது இது உள்ளே வந்து மாவு போட்டுடணும் ப்ரோ. போட்டுட்டு எண்ணெய் சட்டியில் இந்த சர்ஃபேஸ் படுற மாதிரி, இந்த சர்ஃபேஸ் வந்து எண்ணெயில் படுற மாதிரி வச்சுட்டு எஸ்டிடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மாவு வெளியே வரும். டக்குன்னு நீங்கள் விடும்போது க்ளோஸ் ஆகும்போது அந்த ஹோல் வந்துடும் ப்ரோ. அப்போ ஓட்டோட வந்து அழகாக வந்துடும். நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டிங்கன்னா போதும், அழகாக வடை வந்துடும் ப்ரோ, ரவுண்ட் ரவுண்டாக. இது எதுக்குன்னா ஸ்டாண்டு, இந்த இடத்துல இப்படி மாவு இங்கே பட்டுட்டுருக்கோம்ல, அது வந்து நீங்கள் அப்படியே தரையில் வைக்க முடியாது, கவுத்தியும் வைக்க முடியாது. அப்போ இதில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டில். இந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு மாவு தரையில் போடாது. ஸோ இதுக்காக ஸ்டாண்ட் வரும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 135 ருபீஸ், 135 ரூபா தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும் ப்ரோ. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் தான் ப்ரோ. இது ஆக்சுவலா இங்க பாருங்க, இது என்னன்னா
ஒரு லென்ஸ் மக்கு ப்ரோ. இது பாருங்க, சோ கேமரா லவர்ஸ் அப்புறமேட்டு வந்து போட்டோ ஷூட் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ யூடியூபரா இருக்காங்க இல்லைன்னா வந்து போட்டோ ஷூட் பண்றவங்க அப்படி இருக்காங்கன்னா இதை நீங்க அவங்களுக்கு கிஃப்டா தரலாம் ப்ரோ. அது மாதிரிதான் கிஃப்ட்டுக்கு தான் மோஸ்டா இது ஓடுறதே நம்ம கிட்ட. சோ இது பாருங்க, ஆனா உள்ள இது என்னன்னா ஒரு காஃபி மக்கு. சோ ஸ்டீலோட வந்துடும் உங்களுக்கு. சோ இது வந்து சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிட் வந்துடும் ப்ரோ. சோ இழுத்துட்டு நீங்க அப்படியே சிப் பண்ணியும் குடிச்சுக்கலாம். சோ ஆக்சுவல் கேமரா மாதிரி என்னென்னலாம் டீட்டெயில் வேணுமா எல்லாமே இருக்கும் ப்ரோ இதுல. அப்படியே கேமரா லென்ஸ் மாதிரியே தான் இருக்கும். வீட்டுல நீங்க அழகா ஷோகேஸ் வச்சுக்கலாம். இது ரேட் பாத்தீங்கன்னா 155 ரூபீஸ், 155 ரூபா தான் ப்ரோ இது ரேட். அடுத்த ப்ராடக்ட் ஒன்று காமிக்கிறேன் ப்ரோ. ஸோ இது என்னன்றது நீங்களே கெஸ் பண்ணுங்க ப்ரோ. இதுவா ப்ரோ? பெயிண்ட் அடிக்கிற மிஷினா? அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இது ஆக்சுவலா வந்து என்னன்னா அயன் பாக்ஸ் ப்ரோ. அயன் பாக்ஸ்? அயன் பாக்ஸ். அது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஓகே. நார்மலா வந்து அயன் பண்ணாம உங்களுக்கு அப்படியே தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி பண்ற மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் ப்ரோ. சோ இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்குங்களா, சோ இதுக்குள்ள வந்து நீங்க தண்ணி ஊத்திடணும். சோ இந்த ஃபோல்டபிள் ஸ்டூல் வந்து நம்ம கிட்ட ரெண்டு டைப் இருக்கு. சோ இது பாருங்க. சோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்க. திருப்பி அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓபன் ஆயிடும். சோ இது வந்து நிறைய பேர் இந்த கிரி படத்துல பாத்துருப்பீங்க. அர்ஜுன் படத்துல இருந்து ரீமாசன் வச்சிருப்பாங்க, எங்க போயிட்டு அப்படியே ஓபன் பண்ணிருவாங்க. வரையில பாத்துட்டு என்னடா கடையை விரிச்சுன்னுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் அப்படியே போய் கடையை விரிச்சுக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. சோ இது பாருங்க. சோ இது வந்து உங்களுக்கு சின்ன ஸ்டூல் ப்ரோ. சோ அது பெருசு, இது வந்து சின்னது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 kg வரைக்கும் தாராளமா தாங்கும் ப்ரோ. சோ இது 12 inch வரும், இது 18 inch வரும். நானே கூட ஏறி நின்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க பாருங்க, உங்களுக்கு அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் தெரியுதுங்களா. அடுத்து இதை பாருங்க, மேல வந்து நீங்க டேப் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் ப்ரோ. மேல டச் தான் உங்களுக்கு. இது பாருங்க, அப்படியே பொறுமையா கலர் சேஞ்ச் ஆகும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் இருக்கு. சோ ரிமோட் இருக்கிறதுனால நீங்க ரிமோட்லயே கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுல வந்து நீங்க பிரைட்னஸ் கம் பண்ணும், அதிகம் பண்ணும், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ப்ரோ. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர் இருக்கு பாருங்க. சோ லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். சோ இந்த கிறிஸ்டல் லேம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ஜஸ்ட் 400 rupees, 400 rupees தான் ப்ரோ இது ரேட்டு. வெளியே வந்து 600-700 எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து 400 rupees வரும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த ஸ்பைஸ் ரேக் பார்க்கலாம். சோ இந்த ஸ்பைஸ் ரேக்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, சோ இது பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த கட்டில் மாதிரியே இருக்கும் ப்ரோ. சோ இந்த சணல் கட்டில் எல்லாம் பாத்துருக்கீங்களா, அந்த மாதிரி கட்டில் மாதிரியா இருக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிக்கிள் கண்டெய்னர் வந்துடும். இதுல வந்து நீங்க ஊறுகாவோ பொடி எண்ணெய் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். சோ இது சால்ட் அண்ட் பெப்பருக்காக. சோ சால்ட் அண்ட் பெப்பருக்கு உங்களுக்கு 2-way ஓப்பனிங் கூட வந்துடும். சோ அப்படியே ஒரு கட்டில் மாதிரி இருக்கும். சோ வந்து டைனிங் டேபிள் வைக்கும் போது இன்னும் உங்களுக்கு அழகா இருக்கும் அந்த லுக்கு. சோ இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 185 rupees, 185, 185 rupees தான் ப்ரோ இது ரேட்டு. வெளியே எடுத்தா என்ன ப்ரோ? வெளியே எடுத்தா இது கிட்டத்தட்ட வந்து 290 rupees நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு ப்ரோ. 290-320 கிட்ட இருந்துச்சு. நம்மகிட்ட வந்து 185 rupees தான் வரும். அடுத்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கெட்டில் இருக்கு. சோ சுடுதண்ணெல்லாம் வைக்கிற கெட்டில் நீங்க பாத்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 450 rupees வரும் ப்ரோ. ஓகே. ஜஸ்ட் உங்களுக்கு 2 minutes தான் அவங்க சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அதுல. சோ இது பாருங்க, இது வந்து சிங்க்ல ஏதாவது அடைச்சிருக்கு ரொம்ப, இல்லை சிங்க் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும், உள்ள நிறைய அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வர இந்த இதை எடுத்து நீங்க சிங்க்ல வந்து போட்டீங்கன்னா போட்டு லைட்டா ஹாட் வாட்டர் மட்டும் உள்ள ஊத்துனா ஃபுல்லா எல்லாம் முடி எல்லாமே கரைஞ்சு வந்துடும் ப்ரோ உங்களுக்கு. அந்த பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது பாத்தீங்கன்னா 70 rupees தான், 70 rupees வரும் இது ரேட்டு. அடுத்து பார்க்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஊக்கியில உள்ள பிராண்ட்ல நம்மகிட்ட கிளீனர்ஸ் எல்லாம், இந்த நிறைய பேர் இந்த வீடை பாக்குறவங்களும் யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல இந்த ஆடாவது பாத்திருப்பீங்க. சோ வந்து இப்ப பாத்ரூம் கிளீனிங்க்கு டாப் செல்லிங்ல நம்ம சவுத் இந்தியால போறது இந்த ஊக்கி பிராண்ட் தான் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. சோ அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெய் பிசுக்கு, அப்புறம் பாத்ரூம்ல உள்ள அந்த இது உப்பு கரை அந்த மாதிரி இதுக்கெல்லாம்
செமையா இருக்கு. ஸோ இது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கும், அதாவது ரேட்டோடய இருக்கும் ப்ரோ, அதில் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பாருங்க ப்ரோ, மினி ஃபேன் இருக்கு ப்ரோ இந்த சம்மருக்கு. ஸோ இது பாருங்க, ஸோ ஜஸ்ட் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், நல்லா காத்து வரும் ப்ரோ. ஸோ நானே உங்களுக்கு ப்ரோ அடிக்கிறேன். ஆஹா, எப்படி வருது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு செமையா நல்லா காத்து வரும். ஸோ இது வந்து ஃப்ரூட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணா போதும், கரண்ட் ஆஃப் ஆகிற டைம்லாம் குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு நீங்க காத்து வந்து விசிறி விடலாம். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 ரூபீஸ் 65 ரூபா வரும் ப்ரோ இது ரேட்டு. அடுத்து இது பாருங்க, டம்மி கேமரா. கேமரா தான், ஆனா டம்மி கேமரா. ஸோ இது பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சும்மா வீட்டுல வந்து நான் ரொம்ப திருட்டு போற இடமா இருக்கு, இதுல வந்து சேஃப்டிக்காக வைக்கணும் அப்படின்னா நீங்க இத வந்து வச்சுக்கலாம் ப்ரோ வீட்டுல. சோ இது பாருங்க, நான் பிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுல பேட்டரியும் போட்டுக்கலாம் ப்ரோ, பேட்டரி போட்டு நீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கீங்க பாருங்க, அப்படியே வந்து ஒரு கேமரா லுக்கே வரும் சிசிடிவி கேமரா. சோ நம்ம கிட்டே ஒரிஜினல் கேமராவும் இருக்கு ப்ரோ, அங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஆமா ஆமா ஆமா, இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இருக்காது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சோ வீட்டுல வந்து நீங்க வச்சுக்கலாம், வீட்டுல நீங்க போட்டீங்கன்னா பின்னாடி ஒயர் வரைக்கும் எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கும் ப்ரோ இதுல. ஓகே, எடுத்து இந்த ஒயரை மட்டும் அப்படியே இல்ல சொல்லி விட்டு நீங்க எங்கேயா வச்சுட்டீங்கன்னா அப்படியே டிட்டோ கேமரா மாதிரியே இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு லைட்டும் எரியும், இதுல பேட்டரி உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலர்ல பீப் பிளிங்கா லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், அப்புறம் ரியல் கேமரா மாதிரியே இருக்கும். ஸோ இது ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 275 ரூபீஸ், 275 ரூபா தான் ப்ரோ. ரியல் கேமரா வாங்கினா ஒரு 2000-3000 செலவு பண்ணும், இது ஒரு 275 ரூபா நீங்க யூஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம், கேமரா மாதிரியே இருக்கும். ஆமா ஆமா, செல்ஃபி பர்பஸ்க்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து வெல்கம் போர்ட்ஸ் ப்ரோ. இப்போ வெல்கம் போர்ட்ஸ்ல நம்மகிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது பாருங்க, இது வந்து கிறிஸ்மஸ் தீம்ல இருக்க வெல்கம் போர்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஹாப்பி கோட்ஸோட இருக்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு வந்து ஃபீல் குட் கோட்ஸ் எல்லாம் பாருங்க, பாசிட்டிவ் ஐ, பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் லைஃப், அந்த மாதிரி வந்து நிறைய நிறைய கோட்ஸ் இருக்கு இந்த மாதிரி நமக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல ஹேண்ட் கிராஃப்ட்ன்ற ஒரு தனி கேட்டகரியில இருக்கும், அதில் பாத்துக்கலாம். இதுல நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தர முடியும், ஏன்னா இதெல்லாம் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதனால வந்து உங்களுக்கு தேவை, இப்போ நீங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்க போறீங்க, நீங்களே ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் கொடுக்கணும்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. அதில் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வச்சு வேணும்னா கூட நம்ம பண்ணி தருவோம். கஸ்டமர் சார்ஜஸ் வந்து ஒரு 450-500 வரும். ஸோ கஸ்டமைசேஷன் எவ்வளோ இருக்கு அதுக்கேற்ற மாதிரி. இல்லைன்னா நார்மலாக இதெல்லாம் வாங்கணும்னு வச்சிங்கன்னா 4 போர்ட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280 ரூபா வரும். அதே 3 போர்ட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ரூபீஸ் வரும், 230 ரூபா தான் வரும். ஸோ அடுத்து இது பாருங்க ப்ரோ, இது வந்து ஹர்ப் சிஸ்டர். ஸோ இந்த ஹர்ப் சிஸ்டர் வந்து எதுக்குன்னா நம்ம கீரை, அதுக்கப்புறமேட்டு வந்து மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே சமைக்கும்போது கட் பண்ணி போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5-5 பிளேட் இருக்கும் ப்ரோ மேலேயும் கீழேயும். ஸோ வச்சு நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம், நீங்கள் சின்ன சின்னதாக வந்துடும். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 ரூபா வரும் ப்ரோ. 110 ரூபா 110 ரூபா. அடுத்து இது பாருங்கள், ஆர்கனைசர். ஸோ நம்ம லேடிஸ் வந்து சாரீஸ் அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்கும். இந்த ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சாரி எல்லாமே நீங்கள் மடிச்சு வச்சுக்கலாம், பேண்ட்டு ஷர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இது முன்னாடி வந்துடும் ப்ரோ. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் இருக்க ஜிப்பை நீங்கள் அப்படியே கழட்டிட்டு அப்படியே நீங்கள் சைட்லேருந்து எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். இது ஃபுல்லாகவே ஸ்டீல் ஃப்ரேம்னு வரும் ப்ரோ. வேணாம்னா நீங்கள் அப்படியே மடித்து வச்சுக்கலாம், இவன் மடிச்சே காட்டணும், இவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணா, இதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் பாருங்க, அவ்வளோதான். மடிச்சு இத்தனோண்டா வச்சிடலாம் ப்ரோ பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படியே மடிச்சு நீங்கள் கிளாஸ்ல வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோ பெரிய பாக்ஸ் இத்தனோட நீங்கள் மடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 320 ரூபீஸ், 320 ரூபா தான் ப்ரோ இது ரேட்டு. அடுத்து இது பாருங்க, இது வந்து துணி துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி பேட். ஸோ துணி துவைக்கிறதுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி கல்லுலாம் இருக்காது. ஸோ என்னதான் வாஷிங் மிஷினில் போட்டாலும் சில துணிலாம் வந்து நம்ம கையில் தோசாதான் அழுக்கெல்லாம் போகும், அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஃபுல்லாக வேக்யூம் இருக்கும் ப்ரோ. ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஒட்டிட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு வேக்யூமில். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் துணி எல்லாத்தையும் வச்சு இதை வச்சு தேய்ச்சிக்கலாம். இதில் நல்லா ரஃபாக இருக்கும், தெரிஞ்சுங்களா, நல்லா ரஃபாக இருக்கும். ஸோ துணியெல்லாம் அடிச்சு துவைக்கிறதுக்கு தேய்க்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 120 ரூபீஸ், 120 ரூபா தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒளிமையாக முடியணுன்றதுக்காக
நம்ம டார்ச்சோட முடிக்கலாம் ப்ரோ. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டார்ச்சு, இங்கே பாருங்க இவ்வளோதான், ஒரு விரல் சைஸ் தான் இருக்கு, தெரியுதுங்களா, ஒரு விரல் சைஸ் தான் டார்ச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிரைட்னஸ் இருக்கும் ப்ரோ, இதில் ஃபோக்கஸிங்கும் இருக்கு. ஸோ இதில் காமிக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல, இது வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய வைட் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்படி இழுத்தீங்கன்னா போதும். ஸோ அடுத்து இன்னொன்று என்னன்னா, இதில் உங்களுக்கு இந்த எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சினா உங்களுக்கு சிக்னல் காமிக்கிறதுலாம் யூஸ் பண்ணுறது. அடுத்து இங்கே ஒரு லைட் இருக்கு. ஸோ இதை எங்கேயா நீங்க போகும்போது டக்குன்னு வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணனா ஒரு ஸ்டாண்டா வச்சுட்டு வேற எங்கேயா நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டார்ச் லைட்டு இது மாதிரி இதாகவும் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜபிள் தான், பேட்டரி கிடையாது, சார்ஜபிள், நம்ம நார்மல் ஃபோன் சார்ஜர் தான், சார்ஜ் பண்ணிட்டு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவும் இதுல இருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ், 150 ரூபா வரும். மெட்டல் பாடி இது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடி, அதனால கீழே போட்டாலும் இதாகுது. நீங்க ட்ரக்கிங்லாம் போறீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் யூஸபிள் ப்ராடக்டா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிலிட்டரி கிரேடட் ப்ராடக்ட் இந்த இதோட வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வச்சுக்கலாம், சார்ஜர் ஒயர் இருக்கும், அப்புறமேட்டு கீ செயின் மாதிரி மாட்டுறதுக்கான ரோப் இருக்கும், எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும் இது ரேட்டு.